விரைவு செய்திகள். ஒடுக்கப்பட்ட மக்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் கட்சியாக பிஜேபி மாறியுள்ளது என்று அக்கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கரின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த சமுதாயத்தைச் சேர்ந்த குழந்தைகள் கல்வி கற்க வேண்டுமென்று அம்பேத்கர் நினைத்தாரோ அவர்களின் கனவை நிறைவேற்றும் அரசாக மத்திய அரசு திகழ்கிறது என்றார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் அரசு விடுமுறை நாட்களில் பதிவு செய்யப்படும் ஆவணத்திற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் உத்தரவை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சித்திரை 1, ஆடி 18, தைப்பூசம் ஆகிய நாட்களில் பதிவு செய்யப்படும் ஆவணத்திற்கு கூடுதல் பதிவு கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது என்றும், இத்தகைய மூட நம்பிக்கை செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் ராம் முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். நல்ல நாட்கள் என்பது நம்பிக்கையை தவிர இதற்கு அறிவியல் ரீதியாக ஆதாரங்கள் எதுவும் இல்லை என குறிப்பிட்டுள்ள அவர், தமிழக அரசு இந்த உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென தெரிவித்தார். வேளச்சேரி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சீதாராம் நகர் டிஏவி பப்ளிக் பள்ளியில் வாக்குச்சாவடி எண் 92 மீண்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறும் என சென்னை மாநகராட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் வாக்குச்சாவடி எண் 92 பதிவான வாக்குகள் செல்லாது என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து வரும் 17ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி ஆண் வாக்காளர்களுக்கு என்பதால் 548 ஆண் வாக்காளர்கள் மட்டுமே மறு வாக்குப்பதிவில் பங்கேற்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் 80 வயதிற்கு மேற்பட்ட வயது முதிர்ந்த வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள் மீண்டும் வாக்களிக்க இயலாது என்றும், அவர்கள் தபால் வாக்குகள் செலுத்தியதே காரணம் எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மதுரையில் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வாகன பிரச்சாரத்தில் மதுரை மாநகராட்சி முதன்மை நகர் நல அலுவலர் குமரகுருபரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திடீர் நகர், சேதுபதி பள்ளி வளாகம், கோச்சடை ஆகிய பகுதிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதுடன் துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டது. கோடங்கி கலைக்குழுவினரும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பங்கேற்று கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க குழு ஒன்றை தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள அரசு அமைக்க வேண்டும் என்று பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மாநில கல்விக் கொள்கை உருவாக்கம் தொடர்பான கருத்தரங்கில் இதுகுறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பள்ளிக் கல்வி, உயர்கல்வி அவற்றின் தரத்தை வரையறை செய்யவும், தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட கல்வியின் அனைத்து அம்சங்களையும் மாநில சட்டப்பேரவையின் வரம்பிற்குள் கொண்டுவரும் வகையில் பொது பட்டியலில் இருக்கும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கருத்தரங்கில் நிறைவேற்றப்பட்டன.